மரவடி கிழங்கு, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, மசால் பட்டாணி, நிலக்கடலை, வாழைப்பூ பொரியல், கரும்பு சக்கரை, அவுளு, அவுச்ச குட்டை, ரத்தம் பொரியல், பொண்டலு, காளானு, ராகி புட்டு, சுயா, எனர்ஜி லட்டு. இது வந்து அதிகமா வந்து தஞ்சாவூர் சைடு வந்து சுயம் வந்து ஃபேமஸ் அப்படியே வாங்க. இந்த எனர்ஜி லட்டு சாப்பிட்டு எனர்ஜியா நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சேலம் தட்டோட சைடு வாங்கிட்டோம். நம்ம அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போல வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே. திருப்பூரில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒர்க்கிங் டே, எண்டிங் டே அப்படின்னாலே சாட்டர்டே தான். சாட்டர்டே வந்து எல்லாருமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு சேலரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். எப்பயுமே திருப்பூர் வந்து ஒர்க்கிங் டே, வீக் ஒர்க்கிங் டே தான். சேலரி வந்து மந்த்து இல்லை, வீக்கில் தான் இருக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே வந்து பிஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் நானும் நம்ம மணி ப்ரோவும் கிளம்பிட்டோம். இப்போ நிற்கிற இடம் அப்படியே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். திருப்பூர்லேருந்து பார்க்குறவங்கலாம் ஹாய் ஹாய் ஹாய். திருப்பூர்லேருந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருப்பூரில் நம்ம எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத, டைம் பாஸுக்கு வந்து 5 ரூபா பார்க்கு, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து நம்ம சத்தி தியேட்டர், அதெல்லாமே லைட்டாக அப்படியே லைட்டாக மேலோட்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதை விட பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டில் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அது அல்டிமேட்டான இடம். திருப்பூர் பாளையக்காடு அப்படிக்கு முன்னாடி ஸ்டாப் எஸ்ஆர் சிமில் தாங்க. திருப்பூர்லேருந்து ஈரோடு போகிற மெயின் ரோடே இதுதான், இந்த ரோடு தான் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபேமஸ் ஊத்துக்குழி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க பாருங்கள். நம்ம ப்ரோ இன்றைக்கி ரொம்ப வெக்கப்படுறாரு, ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக வந்திருக்காரு நம்ம விளாக் பண்ணுறக்காக. நம்ம வளவளன்னு பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனை ஒரு ஸ்லோ மோஷன் மேஜிக் ஷாட்ஸில் பாருங்கள். வாங்க இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படியே ட்ரை பண்ணலாம். நம்ம திருப்பூரில் நிறையா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் லைட்டாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு இடம் இருக்குது, இருங்க அதை பேக் கேமராவில் போட்டு காமிக்கும். இங்கெல்லாம் சில வீட்ஸ் அதாவது வில்லாஸ்லாம் இருக்குது, வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பீஸாக. இதெல்லாம் வந்து லக்ஸரி வில்லாஸ் தான். மெயின் ரோட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இங்கே எக்கச்சக்கமான நல்ல லக்ஸரி வீடெல்லாம் இருக்குது. ஓகே, வந்ததுக்கு கொஞ்சம் நஞ்ச ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்போ நம்ம கிளம்பிட்டோம். அப்புறம் மெயினாக நம்ம ஏன் இந்த விளாகில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இடம் வந்து மெயினாக எதுக்கு ஃபேமஸ்னா, காலையில் மார்னிங் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock வந்தோம்னா இந்த இடத்துல அவ்வளோ பேர் வாக்கிங் போவாங்க. இந்த பாலம் நியர்பை ஒரு 1.5 kilometer இல்லை 1 kilometer தான் வரும். ஆனால் வந்து எக்கச்சக்கம் பேர் நம்ம டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வாக்கிங் போவாங்க. கண்டிப்பாக திருப்பூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் வாக்கிங் போகலாம். நீங்கள் இங்கே வாக்கிங் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ட்ராவலிங் ஷாட்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம திருப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா த்ரீ சக்தி தேட்டர் தான் இருக்கும். திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேட்டர்னே சொல்லலாம் நம்ம த்ரீ சக்தி தேட்டரு. 8 சினிமாஸ் அதாவது 8 ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நாளைக்கு நம்ம மூவி பார்க்க போகிறோம். இங்கே நான் எக்கச்சக்கமாக வீடியோ வந்து மூவி பார்த்துருக்கேன். ஓகே, நீங்கள் சொன்னதுக்காக நான் வந்து பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து வேறு இடத்துல நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த தேட்டரில் எந்த ஸ்க்ரீனில் என்ன மூவி பார்க்கலாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம ப்ரோ பெட்ரோல் போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணியனாவோட டுக்காட்டிக்கு பெட்ரோலை போட்டு இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பார்க்ஸ் ரோட் சைடு போகலாம். அங்கே தான் வந்து நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அப்படின்னு நம்ம பார்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து திருப்பூர்லேயே வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தது வந்து கோயம்புத்தூரோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு, இது வந்து திருப்பூரோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு. இது பேர் வந்து வளர்மதி ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க நம்ம முன்னாடி காமிக்கிறேன் அந்த லொக்கேஷனை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது திருப்பூர் நொயல் ரிவர். இங்கே தான் வந்து நிறையா அந்த பொங்கல் டைமில் நிறையா வந்து போட்டெல்லாம் விட்டு நிறைய ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்க. திருப்பூர் ஒரு பிஸியான சிட்டி தான் பாருங்கள். இப்போ நம்ம சாட்டர்டே ஒரு ஈவினிங் டைமில் வந்திருக்கோம், ஓரளவுக்கு பாருங்கள் செம்ம பிஸியாக இருக்குது. வாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இதான் வந்து வளர்மதி ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இதான் வந்து திருப்பூரோடைய சென்டர். இதுக்குள்ளே தான் வந்து சென்னை சிஸ் தக்குவா. இதான் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்டே ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிளாக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து திருப்பூர் பார்க் வீடியோங்கிறதே வந்து ஃபுல்லாக தனியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். செம பெருசாக இருக்கும் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் வாங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க் வீடியோ தான் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். மணியனெல்லாம் பல அலப்பறை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செவ்வளை நீலாம் அப்படியே நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பழங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. வாங்க இது வந்து ஒரு சில் விளாக் தான், அப்படியே வச்சு ஜஸ்ட் அப்படியே ஜாலியாக டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குல்ஃபி, அதாவது ஒரு ப்ரோ நார்த் இந்தியன் ப்ரோ வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருக்காரு. வாங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறையா ஐஸ்கிரீமு பாதாம் மில்க்கு ஜிகிரு தண்டெல்லாம் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நம்ம பிரதர் சொல்லுவார். நம்மளுக்காகவே அவர் பார்த்தீங்கன்னா டாப்பிங்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது, டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? சாக்லேட் ஃப்ளேவர் வேறு மேலெலாம் ஊற்றி ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி வாங்க மற்றதை பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் தான், நம்ம எக்கச்சக்கமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா. இது வந்து காதர்பேட்டை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எக்கச்சக்க பனியன்ஸ் பாருங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மைக் வேறு எடுக்காமட்டோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து காதர்பேட்டை. திருப்பூர்லேயே வந்து மெயினான ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்னா வந்து இதுதான். ஏன்னா திருப்பூர் ஃபேமஸை வந்து பனியன் இன்னர்வேஸ் அந்த மாதிரி தான் ஃபேமஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்குமே எக்கச்சக்கமான டிஷர்ட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே போய் விளாக் பண்ணிடலாம். இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிவிட்டு, லைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். பாருங்கள் இங்கிருந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே ஃபுல்லாமே வந்து அந்த பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் கடை தான் இருக்குது. உள்ளேயுமே எக்கச்சக்கமாக இருக்குது, கடைகள்லாம் இருக்குது. ஓகே வாங்க அப்படியே போய் பாட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர்லேயே வந்து ஃபேமஸான பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சப்பா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு பார்த்திங்கன்னா செம்ம பெரிய கிரவுண்டு. இந்த நம்ம திருப்பூர்லேயே ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஈவினிங் டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் வியூ ஆகுதுன்னு தெரியல. இங்கேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வாக்கிங் போவாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே இங்கே நடக்கும். பாருங்கள் கிரவுண்டை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருக்குது. சரி வாங்க போகலாம். இந்த ஸ்கூல்லேருந்து படிக்கிறவங்க யாராவது பார்க்குற நம்ம டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா, அதை பிரதர்ஸ் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு அந்த மாதிரி இயற்கையான நேச்சுரல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பிரதர்ட்ட கேட்கலாம் இருங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல செமையாக வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா வந்து ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ அங்கேயே வாங்க நம்ம அந்த பிரதர்ட்ட காமிக்கலாம். வாழைப்பூ பொரியல், கரும்பு சக்கர அவுல, அவுச்ச முட்டை, ரத்த பொரியல், பொட்டல், காளானு, ராகி புட்டு, சுயா, எனர்ஜி லட்டு. ஓ நான்வெஜ் வச்சிருக்கீங்க? எல்லாமே இருக்கு, நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்குது. அது மாதிரி சூப்பரா பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால், நண்டு, நாட்டுக்கோழி, கொள்ளு, முருங்கைக்கீரை, வாழைத்தண்டு, இஞ்சி பூண்டு, குறுமிளகு, தேங்காய் பால், முடக்கத்தான், வாழைப்பூ பொரியல், நிலக்கடலை, ரத்தப்பொடி குடல் முடிச்சு,
உடல் முடிச்சுங்க, ரத்த பொருள் முடிச்சு, புட்டு, லட்டு, அந்த ஒரு சுயா. ஓகே ப்ரோ, சுயால வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்குங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓப்பன் பண்ணி காமிக்கலாம், காமிக்கலாம். இது ஆட்டுக்கல் சூப்பு. ஓகே ப்ரோ. இது நண்டு. ஓகே ப்ரோ. நாட்டுக்கோழி. ஓகே ப்ரோ. கொள்ளு, முருங்கைக்கீரை, இஞ்சி பூண்டு, குறுமிளகு, தேங்காய் பால். ஓகே ப்ரோ. இப்போ இங்கே வந்து எத்தனை மணிக்கு வந்தால் சாப்பிட்லாம்? 4 to 8. 4 to 8 வந்தீங்கன்னா நம்ம ப்ரோ இருப்பார், கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல 6 இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, சிக்கனா காலேஜில் ஒன்று. ஈவினிங்கில் வந்து இங்கே ஒரு கடை நஜிபாஸ் கூட்ட ஒன்றுங்க, தாங்கி ரோட்டில் சசி ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே. தாராபு ரோட்டில் வந்து ஒரு ஓப்பன். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, இந்த தடவை எல்லாமே சொல்லியிருப்பார். இதில் சொன்ன ஃபுட்டுலேருந்து என்னென்ன நேச்சுரல் இருக்குது, என்னென்ன ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம என்னதான் 5-star 7-star ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு இருக்கிறப்ப ஒரு ஃப்ரீஸில் சாப்பிட்ற சுகமே தனி, அதோட ஒரு ஃபீலும் தனி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம பிஸி ஆயிடுச்சு. திடீர்னு பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலில் போயிருக்கு. நம்ம ப்ரோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. உண்மையாகவே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக எல்லாமே டேஸ்ட் வேறு இருக்கும். இருங்க, நம்மளும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துங்க அந்த சாப்பை பார்த்துருப்பீங்க, நல்லா பிஸியான சாப்பு, எல்லாமே வந்து நேச்சுரலான திங்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ அதில் வந்து இந்த கடையில் ஃபேமஸான ரெண்டு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயம், அப்புறம் வந்து எனர்ஜி லட்டு அப்படிங்கிற ரெண்டு இடம் இருக்குது. ரெண்டு வச்சுருக்காங்க, ரெண்டு ஐட்டம் வாங்க. அதை தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி நானும் பிரதரும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? எனர்ஜி லட்டா? எனர்ஜி லட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். எனர்ஜியாக இருக்கா? வேற லெவலில் இருக்கா? வேற லெவலில். ஓகே, பார்க்கறக்கு வேற லெவலில் இருக்கு. சின்ன வயசில் பாலாட்டியில் ஓட்டுற சட்டமாக மாதிரி இருக்கு. வா, வேற லெவலுங்க. ஓகே, அடுத்து சுயம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. இது பேர் சுயமா? இதை வந்து அதிகமாக வந்து தஞ்சாவூர் சைடு வந்து இங்கே இது இந்த சுயம் வந்து ஃபேமஸ். அப்படி பாருங்கள் அந்த லேயர் பாருங்கள், வேற லெவலில் இருக்கு. கல்ல மாவு இல்லைங்க, மைதா மாவுங்க. மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இது செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், பட் இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கு. வாங்க, இந்த எனர்ஜியில் சாப்பிட்டு எனர்ஜியாக நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வந்து பருப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா பாதி பருப்பு, பச்சை பருப்பு, அந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் வச்சு ஒரு லட்டு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் அல்டிமேட் ஆகிட்டு. வாங்க, அடுத்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் முன்னே வேறு லெவல், பிரதர் வேறு லெவல் தான். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன தான் வந்து இப்போ பானிபூரி, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திருப்பூரில் வந்து பார்க்குக்கு பேக் சைடாக தான் இருந்தது. காதர்பேட்டைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம பிரதரை பார்த்து சாப்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட தருவார்னு சொல்லியிருக்காரு. ஓகே வாங்க, அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பிஸியாக பாருங்கள். இந்த மாதிரி பானிபூரி, இந்த மாதிரி நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை எதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் நம்ம நோ கமெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, அதாவது பர்கரு, பீஸா அதெல்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காதனால நம்ம இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் என்னென்னா சேலம் தட்டோட சேர்த்து கடைக்கு வந்திருக்கோம். வாங்க, இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே நேச்சுரலான ஃபுட்டு தான் சாப்பிட போகிறோம். எனக்கு ரொம்ப நாளா இது ஆர்வமான இந்த சேலம் தட்டோட செட் வாங்கிட்டோம். வாங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேலம் தட்டோட செட் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இது வந்து 5 வந்து 30 வருது. இது வந்து நம்ம திருப்பூர் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இது ஃபேமஸா வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. அதை நம்ம சாப்பிட போறோம். அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். வாங்க. அம்மா வேற லெவல்ல டேஸ்ட் ஆச்சு. அது அவர் போடும்போதே பார்த்துருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு அது மசாலா செம டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் கேரட், ஆனியன், ஒரு பர்கர் மாதிரி போட்டு சாண்ட்விச் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இன்னொரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சொல்கிறக்கே வாசல.
கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேலத்துலேருந்து பார்க்குறவங்க ஹாய் ஹாய், உங்கள் ஊர் ஃபேமஸ் இது, எப்படி நீங்கள் சாப்பிட்ருந்தா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டது இல்லை, ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு அரளவளா? அவனால சொல்லவே முடியல, ஏன்னா டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கில் வந்து நடனம் ஆடுது. ஏன் ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அந்த அதாவது தள்ளுவண்டி கடைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, இட்லி தோசை எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் இருக்குது. வாங்க, இதான் வந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். நல்லா ஓரளவுக்கு நார்மலான ஸ்டேஷன் தான், ஆனால் ட்ரெயின்ஸ்லாம் வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து நின்று போகும், ஏன்னா இது இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன். இப்போ வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக்ஸ் நிற்குது இந்த டூ வீலர் ஸ்டாண்டில், பைக்ஸை பார்த்தாலே தெரியும். ஒரு பிஸியான ஸ்டேஷனே சொல்லலாம். இந்த வழியில் போகிற எல்லா ட்ரெயினுமே இங்கே நிற்காமல் போகுது, ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் தான். சரி வாங்க, அப்படியே மற்றதை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து திருப்பூர் டவுன்கால். முதல்ல வந்து இந்த பொருட்காட்சி அப்படிம்பாங்களே எக்ஸ்போ, அதெல்லாம் வந்து அதிகமாக இங்கே தான் போடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் எதாவது கட்டியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. என்ன பர்பஸ்க்காக இந்த வணிக வளாகம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து விசிட் பண்ணலாம். இப்போதைக்கு மெயினில் பார்த்துக்கலாம். என்னடா அங்கேருந்தும் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தோம், இப்போ என்ன கடை கொண்டு பார்க்குறீங்களா? ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆயிடுச்சு. மற்றபடி நம்ம வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஏதோ எங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். இந்த வீடியோக்கு வந்து நல்லா ரெஸ்பான்சிபிளாக கொடுத்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற முக்காவாசி ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே ட்ரை பண்ணி நாங்கள் பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த என்ன கடை அதாவது பார்த்தீங்கன்னா கையேந்தி பவன் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது இல்லை எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? பை பை சொல்லிடலாமா? ஓகே, மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க் வீடியோவில் செம்ம அட்ராசிட்டி பண்ணோம், அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும், அந்த வீடியோக்கு ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். பை 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 சொல்லிடலாம்.